அண்ணாமலை அவர்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப இந்த டைம்லாம் ரொம்ப ஆக்டிவாக டிஎம்கே வந்து எதிர்த்தே இருந்தார் சார். பாஜக வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எதிர்ப்பு அரசியல், அதாவது எதிர்கட்சியாகவே செயல்பட்டதுன்னா கூட சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அப்படியே பிஜேபியிலேருந்து எந்த குரல்களும் கேட்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எதுவுமே பேச மாட்டேறாங்க சார். அண்ணாமலை வருவார், தமிழகத்தில் மாற்று சக்தி என்டிஏ தாங்கிற அளவுக்கு அண்ணாமலை தன்னுடைய ஆட்டத்தை நடத்துவார். என்டிஏ தான் திமுக மாற்றுங்கிறது அவரோட அரசியலான நகரம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திணைவாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. வணக்கம். வணக்கம் கோகுல். அண்ணாமலை அவர்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப இந்த டைம்லாம் ரொம்ப ஆக்டிவாக டிஎம்கே வந்து எதிர்த்தே இருந்தார் சார். பாஜக வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எதிர்ப்பு அரசியல், அதாவது எதிர்கட்சியாகவே செயல்பட்டதுன்னா கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுக இந்த பிரிதல்லேருந்தே அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ வந்து அப்படியே பிஜேபி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மாதிரியே இருக்குது சார். பிஜேபியிலேருந்து எந்த குரல்களும் கேட்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எதுவுமே பேச மாட்டேறாங்களே சார். அண்ணாமலை வருவார், அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் மாற்று சக்தி என்டிஏ தாங்கிற அளவுக்கு அண்ணாமலை தன்னுடைய ஆட்டத்தை நடத்துவார், என்டிஏ பலப்படுத்துவார். என்டிஏ தான் திமுக மாற்றுங்கிறது அவரோட அரசியலான நகரம். நேற்று வந்து அவரோட மீட்டிங்கில் எனக்கு, அதாவது அவரோட ப்ரெஸ் மீட்டில் எனக்கு இன்னொன்று கேட்க தோணுது என்னென்னா, எடப்பாடி அவர்கள் என்ன வேணால் பண்ணி நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரதுக்கான இதுவாக இது பண்ணுவோம் அப்படின்னா கூட்டணிக்கான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு சார். ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து யார் வேணாலும் வந்து சாங்கலாம், ஏன்னா காங்கிரஸ்லாம் இந்த கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்லாம் அவங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் எடுக்கிறாங்களா சார், இல்லை சீமான் விஜய் அவர்களை மாதிரி சேர்த்து இது பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா சார்? தெளிவாக இதுக்கு வந்து நான் விளக்கமாக பதில் சொல்கிறேன். 2024 அவர் என்ன சொன்னார்? மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார். நம்ம சொன்னோம் அமைக்க முடியாதுன்னு சொன்னோம். கடைசியில் அவர் அமைச்ச கூட்டணியில் யார் இருந்தா? தேமுதிக. 2021 அரை பர்சன்ட் வாக்கெடுத்த தேமுதிக. நம்ம சொன்னோம் 1% வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னோம். அப்போது அவர் 21 வேண்டான்னு சொல்லி அனுப்பிவிடப்பட்ட தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் பாமக இவங்களோட கூட்டணி வராதனால 5 கொடுத்து தேமுதிகவை எடுத்துக்கிட்டார். அடுத்து புதிய தமிழகம், 2021 40,000 வாக்கெடுத்த புதிய தமிழகம் 2. அடுத்து முபாரக், ஒரு அடையாளத்துக்காக நான் பிஜேபி அலையன்ஸ் இல்லைங்கிறதுக்காக முபாரக்குக்கு எஸ்டிபிஐ அது கொடுத்தார். அப்போ மெகா கூட்டணியோட அளவு இது தான். 24 என்ன சொன்னாரோ அதைத்தான் இப்போவும் சொல்கிறார். அப்போது நாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள், 21 33% இருந்தவர் 24 20% பெய்யாச்சு, அதுக்கும் கீழே போயிட்டார் சார். ஓகே, 20.4 பெய்யாச்சு. நீங்கள் என்ன வாரீங்கன்னா தேமுதிகோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சேர்க்காம தானே சார் அதிகம், அதனால் ஒரு 17-18 தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. அடுத்தால 1 அதெல்லாம் ரெண்டுமே அவர் அவருக்கு திறமையில் அதை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது அவரோட அந்த கிளைமை நம்ம ஒத்துக்குவோம். நியாயத்துக்கு புறமா நம்ம பேசாண்டாம், 20.4 ஒத்துக்குவோம். 20.4 சேலத்தில் 38 இருக்குது, விழுப்புரத்தில் 35 இருக்குது, சிதம்பரத்தில் 35 இருக்குது, கள்ளக்குறிச்சிக்கிட்ட 40 நெருங்கிறாரு, இங்கே நாமக்கல்ல 40 நெருங்கிறாரு, மற்ற வன்னியர் பகுதிகளில் அரக்கோணம் அந்த வேலூர் தவிர்த்து மற்ற எல்லா இடமும் 30 நெருங்கி 25-30 நெருங்கி வர்றாரு. வேலூர் ஏசி சண்முகம் அவரை தவிர மற்ற எல்லாருமே அதெல்லாம் வர்றாங்க, அவங்க வந்து வர்றாங்கப்பில் ஏன் தர்மபுரியில் கூட 23 வந்துடுறாரு. அப்போது இவரால் ஒரு கூட்டணி கட்சி பலம் பெற முடியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே பலம் பெற முடியும். எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கூட்டணி கட்சி பலம் பெற முடியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே பலம் பெற முடியும். தேமுதிக பலம் பெறலை. இப்போவும் அவங்க சட்டமன்றம்னா எடப்பாடி கூட பலம் பெற்றுவாங்கன்னு நம்பலை. ஆனால் எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் அதே ஆட்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாங்க, அன்னபூர்ணா விஷயத்தில் பாஜக நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கரத்தை நீட்டுறாங்க, மத்திய பட்ஜெட்டை பாராட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் எடப்பாடி கூட நிற்கிறத விட தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்னா விருதுநர் சீட்டு ஜெயித்திருக்குமோங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கும் இருக்குது, உண்மை. ஸோ
அவங்களும் முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இல்லை. அடுத்தால் கிருஷ்ணசாமி, அவர் எம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மாநில முதல்வர் கலைஞருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் 15% அருந்ததியர் சமூக வாக்குகளை எல்முருகன் ரெண்டு தடவை அமைச்சர் ராஜ்யசபா உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவுங்க லெவலில் பாஜகக்கிட்டேயோ அல்லது உள்ஒதுக்கீடை கொடுத்த ஸ்டாலின்கிட்டயோ விட்டுட்டா கொங்கு மண்டல அரசியலே வந்து திமுக வர்சஸ் பாஜக அணி போயிடும், நம்ம கீழே போயிடுவோங்கிறதுக்காக ஜெயலலிதாவுக்கு முடிவிலிருந்து மாறுபட்டு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை நான் தான் கொண்டு வர்றதுக்கு உதவுனங்கிற ஒரு கிளைமை வைக்கிறாரு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடை எடுக்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி. ஜெயலலிதா வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடை எதிர்த்தாங்க. இன்றைக்கி வந்து தேவேந்திர குல வேளாளர் ஏரியாவையோ பரையர் சமூக ஏரியாவையோ அவங்களுக்கு பொறுத்த விழிப்புணர்ச்சி இல்லைங்கிற அடிப்படையிலையோ என்னவோ மு இவர் ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறி போய் நிற்கிறாரு. அடுத்து இந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த அரசியலுக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து அது கொடுத்த முறை சரியில்லைன்னு பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக தன்னுடைய அரசியலை எடுக்கிறாரு. இந்த அரசியலில் தான் ஜம்ப் பண்ண முடியும்னு சீமான் நம்புகிறாரு. ஸோ இது ப்ராசஸ் ஆச்சுன்னா ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார், அது திமுகவுக்கு அதிகம் போகலாம், பாஜகவுக்கும் போகலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு அதுலேயும் பலகீனம் அடையும். இன்னொரு சைடு ஜெயலலிதாவை ஆதரித்த பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சீமான் பக்கம் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. நீங்கள் சீமான் அண்ணா திமுக கூட்டணி பேசும்போது சீமான் 20% பரையர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எடப்பாடிக்க நிலைப்பாட்டை மையமாக வச்சு தன் பக்கம் அவங்கள இழுத்துடலாங்கிற ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்துட்டு போகிறாருங்கிற இதை நான் பதிவு பண்ணுறேன். நான் தரவுகளின் அடிப்படையில் தான் பதிவு பண்ணுறேன். சீமான் பேசின பேச்சின் அடிப்படையில் தான் நான் பதிவு பண்ணுறேன். பொதுவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், ஏன் மக்கள்கிட்ட தேவேந்திர குல வேளாளர் பரையிட்டேருந்து ஏன் எடுத்து கொடுத்தீங்கிறத அவர் கேட்குறாருன்னா, ஜெயலலிதா நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி மாறியிருக்காருன்னா எடப்பாடி மாறினதே மையமாக வச்சு ஸ்டாலின் நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடும் உண்டு, தமிழர்களுக்காக நான் நிற்கிறேன்னு சீமான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் தெளிவாக களமாட்டுறார். ஸோ அதிமுக நாம் தமிழர் கூட்டணிங்கிறது வந்து இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கும்போது அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சீமான் இஷ்யூ பேஸ்டாக 20% தேவேந்திரர் குல வேளாளர் பரையர் சமூக மக்களை நம்பி களமாட துணிஞ்சிட்டாருங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியுது. அடுத்து யார் கூட்டணி? திமுக அணியில் உள்ளவங்க. திமுக அணியில் 2029 வரை காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை விட்டுற மாட்டாங்க. ஸ்டாலினை காங்கிரஸ் விட்டால் இந்தியா கூட்டணி இந்தியாவில் பனால். ஸ்டாலினை காங்கிரஸை விட்டால் சரத்பவார்லேருந்து உமர் அப்துல்லாவிலேருந்து தேஜஸ்வி யாதவிலிருந்து அகிலேஷ் யாதவிலிருந்து ஹேமந்த் சோரன்லேருந்து யாரும் அப்ரோச் காங்கிரஸை நம்ப மாட்டாங்க. மோடி சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி கதை கரெக்டுங்கிற மாதிரி ஆயிரும். காங்கிரஸ் அப்புறம் வந்து 2029 மோடியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. இந்திய அளவில் 2029 ஃபேஸ் பண்ணமுன்னாலும் அவங்க கனவு கண்ற மாதிரி ஏதாவது நடந்துராதா, அரசு விழுந்துராதாங்கிற இதில் ஏதாவது அவங்க கனவு தொடரும்னாலும் ஸ்டாலினுக்கு 22 எம்பிக்கள் முக்கிய தேவை. இதனால தான் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டினீங்களே நான் சைக்கிள் ஓட்ட வரட்டாங்கிறதுல ராகுல் காந்தி கேட்குறார். ஸ்டாலினும் ராகுல் காந்தி முக்கியமான ஆலைன்னு தான் கருதுறார். அதே நம்ம பார்க்கணும். அவரும் சரி வாங்க சாப்பிடலாம் ஸ்வீட்டு எல்லாமே அங்கே அண்ணன் தம்பி பாசம் அந்த இதுன்னு குடும்ப உறவுன்னு அந்த ட்விட்டர் போடுறாரு ஸ்டாலினும். ஸோ அந்த கூட்டணியும் வெற்றி பெற்ற கூட்டணி. இந்தியாவில் 22 எம்பி அவங்களுக்கு தேவைங்க லெவலில் அவங்க வந்து ஸ்டாலினை விட மாட்டாங்க. அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது காங்கிரஸும் எடப்பாடிக்கிட்ட வர வாய்ப்பு இல்லை. அப்படியே எடப்பாடிக்கிட்ட வர்றதா இருந்தாலும் தென் மாவட்டங்களில் எப்படி எடப்பாடி செல்வாக்கு இல்லாத எடப்பாடியை நம்பி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? பழனி நாடார் ஏற்றுக்குவாரா? நீங்கள் ரூபி மனோகரன் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டாருங்களே. ராஜேஷ் ஏற்றுக்குவாரா? பிரின்ஸ் ஏற்றுக்குவாரா? தாரகி கத்பட் ஏற்றுக்குவாரா? ஊர்வசி செல்வராஜ் அவரோட சன் அவர் ஏற்றுக்குவாரா? யார் அந்த எடப்பாடியை நம்பி வெற்றி பெற முடியும்னு நம்புவாங்க? எல்லாருமே ரிப்போர்ட் எடுத்து எடப்பாடியை நம்பி ஒன்றும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அசம்பிளி முக்கியமாக, பாராளுமன்றம் முக்கியமாக காங்கிரஸுக்கு. ஸோ அவங்க அசம்பிளியை கண்டுக்கவே மாட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தான் திணறுவாங்க. ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒன்று பெரிய முக்கியத்துவம் இருக்கா. அடுத்து தொல் திருமாவளவன், அவருக்கு
இந்த 35% வாக்குகள் வந்து விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் விழுந்தது பானைக்கு எதிராக ரெட்டலைக்கு விழுந்த வாக்குன்னு தெரியும். அங்கே போனால் ஜெயிக்க முடியுமா? அது அவரும் அங்கே இல்லை. அப்போ யார் மட்டும் இங்கே ஒரு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது? டாக்டர் ஐயா மட்டும் இவரோட கூட்டணி வந்தால் சரி. இன்னைக்கு நான் அதை கூட கேட்கலான்னு நினச்சேன் சார். இன்னைக்கு இந்தி நம்ம தூர்தர்ஷனில் வந்து இந்தி நிகழ்ச்சிகளெல்லாம் போடக்கூடாது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு அறிக்கையை ஒன்று விட்டுருக்கார் சார். எனக்கு அப்படி என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை வந்து அப்படியே அதிமுக கூட்டணிக்கு ஃபாலோ பண்ணி போகிறாங்களோன்ற மாதிரி கூட தோணுது சார். இதை விட அதிக அறிக்கைகளை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்டிஏ கூட தான் கூட்டணிக்கு வந்தார். ஸோ அவர் வந்து இங்கே தான் வந்துருவார்லாம் சொல்லதுக்கு இல்லை. என்டிஏ பொறுத்தளவில் பல இதுகள் இருக்குது, அண்ணாமலை இது இருக்குது, மோடி சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு என்டிஏ பெருசுப்படுத்துறதுக்கு பல வியூகங்களை பண்ணுறாங்க. ஸோ என்டிஏ வந்து 2026லையும் 29 மையமாக வச்சு பெருசுப்படும். அந்த வகையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ கூட போட்டி போடக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. அவரோட ஒற்றுமை இதுகள் சரியாக வராத போது பன்னீர்செல்வம் போன்றவர்களும் என்டிஏயை பலப்படுத்தக்கூடிய அந்த முடிவுக்கு தான் வந்தாகணும், அதுக்கு தான் வருவாங்க, அதை நோக்கி தான் இது பயணிக்குது. ஸோ நெட் ரிசல்ட் வந்து ரெண்டாவது இடத்துக்கான போட்டி, அதில் என்டிஏவா அண்ணா திமுக முதலிடத்துக்கு வாய்ப்பே இல்லையா சார்? முதலிடத்தில் திமுக அணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை சொன்னால் நம்ம ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மக்களவைத் தேர்தலில் ஸ்டாலின் 35 இடம் ஜெயிப்பாருன்னு நம்ம சொன்னோம். 4 இடம் தான் ஃபைட்டுன்னு சொன்னோம். அதான் நடந்தது. நம்ம தர்மபுரி தான் ஒரு வேளையில் வரலாங்கிறதுல அந்த ரேட்டிங்கில் தர்மபுரிக்கு தான் நம்ம இடத்த கொடுத்தோம். அப்படி தானே சார்? அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. 1% வாக்கில் தான் அவங்க இது பண்ணாங்க. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு நமக்கு ஆசை உண்டு, ஆனால் ஜெயிப்பாருன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா நமக்கு நிலைமை தெரியும். அதிமுக கீழே போக போக திமுக கணபதி ராஜ்குமார் இவர் தான் தோக்கடிப்பாருன்னு அந்த ஓட்டு அங்கே போய் சேர்ந்து போல்ரைஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். இப்போவும் ஸ்டாலினுக்கு உள்ள வெயிட்டேஜ் என்னென்னா கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்கிறாரு. பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகுது. அது ஒன்றும் நடிகர் விஜய்க்கெல்லாம் போகாது. அது ஏற்கனவே போகாதுங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் சொல்ல முடியும். அந்த மக்களோட உணர்வும் போகாதுங்கிறது 100க்கு 100 எனக்கு தெரியும். அடுத்தால பாமகவுக்கு எதிராக திருமாவளவன் பரேர் சமூக வாக்கு போகுது. அதில் திருமாவளவன் அதுக்காகவே விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. புதுசாக நாம் தமிழர் சீமான் 8% வாக்குக்கு மேலே வந்த பிறகு தமிழ் தேசிய அரசியல் அவர் ரொம்ப விக்கிரவாண்டியிலலாம் பேசுனதை பார்த்தீங்களா? ரொம்ப கடுமையாக தமிழ் தேசிய அரசியலை பேசும்போது பிறமொழி சகோதரர்கள் வாக்குகளும் வந்து அந்த நாம் தமிழருக்கு எதிரான போலரைசேஷனும் திமுகவை நோக்கி அதிக அளவில் போகுது. அடுத்தபடியாக கூட அவங்க எல்முருகன் அதெல்லாம் வச்சு பாஜக பக்கம்தான் போவாங்களே தவிர லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து எடப்பாடி பக்கம் போகிறதுக்குள்ளே வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருந்துகிட்ருக்குது. ஸோ ஒரு 3 போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டாலினுக்கு அணி இன்டாக்டாக இருந்து 3 தடவை ஜெயித்திருக்குது. அவர் அணியின் வெற்றின்னு அணியை கண்டினியூ பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக தான் இருக்குது. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், ஒரு அணியாக ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு, அதுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைச்சா தோக்கடிக்க முடியுமாங்க? இவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அது 47, 45, 47, இது 23, 18, 8.5, இப்படி இது இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே இவங்க 3 ஒன்றிணைஞ்சு 1-1 கொண்டு வந்தால் தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஆனால் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் இவங்க 3 தனியாக நின்று விஜயும் தனியாக நின்னாருன்னா அது நம்ம என்னத்தை அதை சொல்லதுக்கு என்ன இருக்குது? இதை வெளிப்படையாகவே அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதான், நம்ம சொல்லலை. ஏன்னா நம்மளால் வந்து அரசியல் களத்துக்குள்ளே என்டிஏ பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது 2029 மோடிக்கு 30 வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிறத நாம் நினச்சி போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக நான் தானே போயிட்டுருக்கிறாப்புல. சீமான் அடுத்த ஜம்பு வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மூலமாக நம்ம ஏறி போயிடலாம், வண்ணார் நாவிதர் குயவர்கள் மூலமாக ஏறி போயிடலாம், முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா மூலமாக ஏறி போயிடலாம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு, உள்ஒதுக்கீடு எதிர்ப்பு, இன்னும் அவருக்கு தமிழ் தேசிய இது இல்லை, அவரும் தனிச்சு போகிறது தான் நிற்கிறாரு. அப்போ இதுதான் தலைவர்களுக்கு களமாக இருக்குது. இந்த யதார்த்த உண்மையை மறைச்சிக்கிட்டு நம்ம பேசுகிறதுல என்ன இருக்குது? வீஸ் போகுதுங்கிறதுக்காக நம்ம க்ரெடிபிலிட்டியை விட்டுக்கிட்டு எதையும் பேசுகிறது கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டேட்டாஸோடு எப்பயுமே இப்போ பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.